All glories to my devotees, Hare Krishna. All glories to Sri Guru Gauranga. All glories to Prabhupada. ஸ்ரீமத் பாகவதம் முதலாவது ஸ்கந்தம் அத்தியாயம் 3 கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் பதம் 16 சுராசுரானாம் உததிம் மத்னதாமந்தராச்சலம் தத்ரே கமட ரூபேன பிருஷ்ட ஏகாதசே புபுஹு சுராசுரானாம் உததிம் மத்னதாமந்தராச்சலம் தத்ரே கமட ரூபேன பிருஷ்ட ஏகாதசே விபுஹு மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபயச்சரன் அரவிந்த் பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். 11வது அவதாரமாகிய தோன்றிய பகவான் ஒரு ஆமையின் வடிவத்தை ஏற்றார். அப்போது பிரபஞ்சத்தை சேர்ந்த சுர அசுரர்களால் மத்தாக பாவிக்கப்பட்ட மந்தார மலைக்கு அவரது ஓடு ஒரு சுழற்சியாக இருந்தது. பொருளுரை: ஒருமுறை தேவர்களும் அசுரர்களும் கடலிலிருந்து அமிர்தத்தை உற்பத்தி செய்வதில் ஈடுபட்டனர். அதை பருகுவதால் அவர்கள் அனைவரும் மரணமற்றவர்கள் ஆக முடியும் என்பதே இதன் நோக்கம். அப்போது மந்தார மலை மத்தாக உபயோகிக்கப்பட்டது. பரமபுருஷரின் அவதாரமாகிய கூர்மதேவர் ஆமையின் ஒரு வடிவை எடுத்து அந்த ஓடு ஆமையின் ஓடு கடல் நீரிலிருந்து மலைக்கு ஒரு சுழலச்சாக செயல்பட்டது. ஓம் தத் சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத் சுரோமிரி தமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிங் யத்ர பாதமகம் வந்தே ஸ்ரீ குரு தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீசைதன்னம் ஈஸ்வரம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமீதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே குரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத்ய தேசதாரிணே ஜய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. சிதிரி கவிப்புல தரே திசதி தவ பிருஷ்டே தரணி தரண கின சாக்ர கரிஷ்டே கேசவது தா கூர்ம சரீரா ஜாய் ஜகதீஷ ஹரே ஜாய் ஜகதீஷ ஹரே ஜய ஜகதீஷ ஹரே ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மத்ஸ்ய அவதாரம் இல்லையா, பகவானுடைய மீன் அவதாரம், அதோடைய கதை படித்தோம். ஞாபகம் வச்சுருக்கீங்களா? மத்ஸ்ய அவதாரத்தில் வந்து பகவான் வந்து வேதங்களை திரும்ப மீட்டு கொடுத்தார். பகவான் வந்து என்ன பண்ணார், மீனோடைய அவதாரம் எடுத்து இந்த வேதங்கள்லாம் பிரம்மாவிடத்தில் மீட்டு கொடுத்தார். பிரளய பயோதி ஜலேத்ருத வானசி வேதம் விகித வகித சரிதம் அகேதம் கேசவதீதா மீன சரீரா. பகவான் கேசவர், கேசவன்னா கிருஷ்ணா, கேசவதீதா மீன சரீரா, கிருஷ்ணா மீனோடைய ரூபம் எடுத்துட்டார், மீன அவதாரம் பண்ணார். எதுக்காக? வேதங்கள்லாம் மதுங்கிற அசுரன் இருந்து, மதுங்கிற அசுரன் என்ன பண்ணுவான், வேதங்கள்லாம் திரும்பி போயிடுவான் பிரம்மாட்டிருந்து. ஸோ பகவான் போய் அந்த அசுரனை வதம் பண்ணி திரும்பவும் மீட்டு கொடுக்குறார் வேதங்கள் எல்லாம். கேசவதீதா மீன சரீரா ஜெய ஜெகதீஷன் சரி. கூர்மா கேசவதீதா கூர்ம சரீரா, பகவான் கூர்ம அவதாரம், கூர்மம்னா ஆமை, ஆமையோட வடிவெடுத்துட்டார் கிருஷ்ணா. ஸோ பகவான் எதுக்காக கூர்ம அவதாரம் பண்ணார், அந்த லீலை கிருஷ்ணா வந்து, கிருஷ்ணாவோட லீலைகள்லாம் தெய்வீகமானது. கிருஷ்ணா, கிருஷ்ணர் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்தாலும் அந்த ரூபம் வந்து மிக மிக மங்களகரமானது, தெய்வீகமானது. அது சாதாரண ஆமை இல்லை, சாதாரண மீன் இல்லை, சாதாரண காட்டு பன்றி இல்லை. ஸோ கிருஷ்ணா வந்து ஆன்மீக சரீரம், கிருஷ்ணாவுடைய உடல் வந்து ஆன்மீகமானது. கிருஷ்ணா வந்து எல்லா உயிரினங்களுக்கு மத்தியிலையும் தோன்றார், மனுஷங்களுக்கு மத்தியிலையும் தோன்றாரு, மீனுக்கு மத்தியிலையும் தோன்றாரு, ஆமைகளுக்கு மத்தியிலையும் தோன்றாரு, பாதி சிங்கம் பாதி மனிதனாக தோன்றாரு கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணா வந்து எல்லா ஜீவராசியிலும் ரசிப்பவர், எல்லா உயிர்வாளிக்கும் அடைக்கலம் கொடுப்பவர். ஸோ பகவான் கிருஷ்ணர் இந்த கூர்ம அவதாரம் ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து ரொம்ப அழகாக கூர்ம அவதாரத்தினுடைய லீலை வந்து 8வது காண்டத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. அதாவது படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே ரெண்டு விதமான உயிர்வாளிகள் இருப்பாங்க, ரெண்டு விதமான உயிர்வாளிகள், ஒன்று தேவர்கள் இன்னொன்று அசுரர்கள். பாவிதா புருஷா லோகே தெய்வ ஆசுரிய வச்ச விஷ்ணு பக்த ஸ்மிருதய தெய்வா ஆசிரியத்தை பிப்பரியா. ரெண்டு பேர் விஷ்ணு பக்தா, கிருஷ்ணாவுக்கு பக்தி பண்ணுறவங்க தெய்வீமான குணம் உள்ளவங்க தேவர்கள், கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளாதவங்க அசுரர்கள்.
ஸோ அதனால இந்த அசுரர்களுக்கு வந்து தேவர்கள்னால் தெய்வீகமான குணம் உள்ளவங்க, நல்ல குணம் உள்ளவங்க. அசுரன்னா ராட்சஸ்தன்மை, கொடூரமான குணம் உள்ளவங்க. ஸோ இந்த அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி தேவர்களை வந்து துன்புறுத்துவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. அப்போ பகவான் வந்து பக்தர்களை காக்கிற அசுரர்களை அழிக்கிறார். இதான் ஒரு ஒரு அவதாரத்தோட நோக்கம் இல்லையா, பக்தர்களை காத்து அசுரர்களை அழிப்பதற்காக பகவான் கொஞ்சம் தூரம் வதற்கு. ஸோ இங்கே ஒரு தடவை என்ன ஆயிருன்னா, இந்திரன் தேவராஜன், சொர்க்க இந்திரன் தேவேந்திரன், தேவேந்திரன் ஒரு தடவை அவருடைய சொர்க்கத்தில் வந்து ஆகாசமாக இருக்குமா, அவருக்கு யானை இருக்குது, ஐராவத யானை, அப்படி வெள்ளை கலரில் நாலு தந்தத்தோடு அப்படியே பெரிய பந்து மாதிரி இருக்கும், அந்த யானை மேலே உட்காந்துருக்கு இந்திரன். அப்போது துர்வாச முனிவர் வந்து அந்த வழியாக அப்படியே வரார், தேவலோகம் வழியாக வரும்போது இந்திரனை பார்த்தவொடனே துர்வாச முனிவர் அவரை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் அணிந்திருந்த மாலை கார்லண்ட், அந்த மாலை எடுத்து இந்திரனுக்கு கொடுக்குறார். இந்திரனுக்கு வந்து அதோடைய மகிமை தெரியல, இந்திரன் வந்து ரொம்ப கர்வம், அவர் வந்து நான் பெரிய தேவன், தேவேந்திரன் சொர்க்கத்துக்கு அதிபர் அப்படிங்கிற கர்வத்திலையும் அகங்காரத்திலையும் துர்வாச முனிவர் மாதிரி போன்ற முனிவர்களை அவமதிக்கிறார். சில சமயங்களில் நமக்கு ரொம்ப வசதி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப வசதியாக இருக்கோம், நிறைய படிச்சிருக்கோம், ரொம்ப பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்ம யாரையும் மதிக்க மாட்டோம். மூணு விஷயம், மூணு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மூணு விஷயத்தில் நம்ம வந்து பலவீனமாக இருந்தோன்னா நம்ம அழிக்கப்படுவோம், நம்ம வந்து சந்தோஷமாகவே இருக்க முடியாது, அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம இறுதியில் வந்து அழிந்து போவோம். கனகா காமினி பிரதிஷ்டா, கனகா அப்படின்னா செல்வம், காமினி அப்படின்னா பெண், பிரதிஷ்டா அப்படின்னா புகழ், பெரிய பதவி, பதவி பதவியில் வரக்கூடிய புகழ், இதுக்கு அடிமையாகிறவங்க பெரிய பெரிய பதவியிலையும் நான் பெரிய செல்வந்தன். இப்போ அது இந்திரனுக்கே வந்துடுது, இந்திரனுக்கே இருக்கும்போது அப்போ நம்மளை மாதிரி சாதாரண உயிர்வாளிகளை பற்றி சொல்ல என்ன இருக்கு, சொர்க்கராஜன் இந்திரனுக்கே என்ன வருது, பெரிய அகங்காரம், நான் பெரிய இந்திரன், தேவேந்திரன், தேவராஜன், நான் வந்து சொர்க்கலோகத்தை கட்டுப்படுத்துகிறேன், நான் மழைக்கு அதிபர் அப்படின்னு இந்திரனுக்கு அகங்காரம். அப்புறம் கணக்கா பெண்கள், பெண்கள் இடத்துல வந்து குருட்டுத்தனமாக இருக்கிறவங்க அவங்களும் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியாது. தென் கணக்கா செல்வம், சொத்து, வசதி, இதில் வந்து அடிமையாகிறவங்களும் வீழ்ந்துருவாங்க. சரி, அந்த மூணு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். அதனால் கிருஷ்ணா வந்து தன் பக்தர்கள் மேலே ரொம்ப கருணை உள்ளவர். கிருஷ்ணா எப்படின்னா, இப்போ இந்திரன் இந்திரனை பற்றி பேசினப்போ இந்திரனை பற்றி பார்த்தோம், இந்திரன் என்ன பண்ணுவான், அவன் சொர்க்கத்துக்கு அதிபர் தான், அவனுக்கு கஷ்டம் வரும்போது பகவான்கிட்ட ஓடி வருவான், கஷ்டம் தீர்ந்தவொடனே பகவான் மறந்துடுவான். நம்மளை மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், நம்ம கஷ்டம் வரும்போது கோயிலுக்கு வரோம், கஷ்டம் போன உடனே கிருஷ்ணாவை மறந்துடுறோம், எனக்கு நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, புக்கு படிக்க நேரம் இல்லை, பகவான் நாம சொல்ல நேரம் இல்லை, அப்புறம் சேவை பண்ண நேரம் இல்லை, கோயிலுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை, இப்படிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இந்திரன் என்ன பண்ணுவார், அடிக்கடி அவருக்கு அகங்காரம் வந்து, அதனால தான் என்ன பண்ணார் கிருஷ்ணா வந்து இந்திரனோட அகங்காரம், பக்தர்களுக்கு எப்போல்லாம் அகங்காரம் வருதோ அப்போ பகவான் வந்து அவர் கரெக்ட் பண்ணும், சரி பண்ணும், தன் பக்தர்களை திருத்துறது பகவானுடைய வேலை, பகவான் அந்த சேவை பண்ணுறது, தன் பக்தனை திருத்தி ஆட்கொள்ளும். அப்போ இந்திரனுக்கு அகங்காரம் வரும்போது பகவான் அந்த அகங்காரத்தை போக்குறார். அப்படி தான் நடந்தது கோவர்த்தன நிலையிலே, கிருஷ்ணா வந்து கோவர்த்தன் மலையை கொடையாக பிடிச்சி இந்திரனுடைய அகங்காரத்தை போக்கு. இப்படி பகவான் வந்து பக்தரிடத்தில் அனுகிரகம் பண்ணுறார், அவன் ஆங்காரப்பட்டிருந்து அவனை திருத்தி அவன் ஆட்கொள்கிறார். ஆனால் தன் பக்தனுக்கு யாராவது அபராதம் இழைச்சிட்டா அவர் தேவராஜா கூட பகவான் மன்னிக்க மாட்டார் அவ்வளோ சுலபமாக. பக்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், பிராமணர்கள் இவங்கெல்லாம் வந்து சுயநலமற்றவங்க, இந்த உலக நன்மைக்காக வாழ்கிறவங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி யாகங்களும் தவங்களும் விரதங்களும் செய்கிறவங்க. துர்வாச முனிவர், அகஸ்தியர், புலஸ்தியர், நாரதர், இந்த மாதிரி நிறைய முனிவர்களாக இருக்காங்க. அதுலேயும் வைஷ்ணவர்கள் இன்னும் உயர்ந்தவங்க, ஏன்னா அவங்க எப்போவுமே பகவானுடைய சிந்தனையிலே இருக்காங்க. ஸோ இங்கே துர்வாச முனிவர் வந்தவுடனே அவருக்கு உடனே இந்திரன் என்ன பண்ணியிருக்கணும், ஐராவதத்தின் இறங்கி அவருக்கு சாஸ்திரமாக நமஸ்காரம் பண்ணியிருக்கணும். பட் இந்திரன் வந்து அவருக்கு மரியாதை கொடுக்கல, அவருக்கு மரியாதை கொடுக்கறது மட்டும் இல்லை, அவர் அந்த மாலையை கொடுத்தாரு, தன்னுடைய பிரசாதத்தை வந்து மாலையை வந்து இந்திரனுக்கு கொடுத்தாரு. இந்திரன் என்ன பண்ணிட்டாரு, அதை துச்சமாக நினச்சி யானைக்கு போட்டுட்டேன், யானை வந்து ஒரு விலங்கு தானே, அதுக்கு என்ன தெரியும், மாலையை பிடிச்சி பீஸ் பீஸாக பிச்சு பிச்சு
நாலு அஞ்சு பாகமா பிரிச்சு பூவெல்லாம் உதிர்ந்து போய் காலில் போட்டு மிதிச்சு, காலில் போட்டு மிதிச்சு. யானை தானே அதுக்கு தெரியாது, அதுக்கு அவ்வளோதான் நாலேஜ் அறிவு. ஸோ இதை பார்த்தோன்னே துருவாசருக்கு பயங்கரமான கோபம். இந்திரனுக்கு எவ்வளோ ஒரு அகங்காரம், எனக்கு எனக்கு மரியாதை கொடுக்க மட்டும் இல்லாதுன்னா இல்லை, அந்த பிரசாதத்தை மதிக்க கூட தெரியல அவனுக்கு. எல்லாத்துக்கும் காரணம் என்னது, அவன் வந்து செல்வ செருக்கு, அவனுடைய பதவி புகழ் பெயர், அதனால் துர்வாசர் சபிக்கிறார் இந்திரன் வந்து எல்லாத்தையும் இழந்து போகட்டும், அவனுடைய புகழ் அவனுடைய செல்வம் எல்லாமே. அது மட்டும் இல்லை, அசுரர்களால் அவன் கொடுமையாக துன்புறுத்தப்படுவான். எப்படி சாபம், துர்வாசருடைய சாபம். ஸோ துர்வாசருடைய சாபத்தினால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்திரன் தன்னுடைய பலத்தை இழந்துட்டார், தன்னுடைய செல்வம் பலம் எல்லாம் இழந்தாச்சு. இந்த அளவு அசுரர்கள் தேவர்களை தாக்க வராங்க. ஒரு பக்கம் தேவாசுர அசுர தேவர்கள் எப்பவும் தேவர்களை போய் அசுரர்கள் வந்து அட்டாக் பண்ணுவாங்க, தாக்குவாங்க. அப்போ இந்திரன் வந்து அசுரர்களுடைய யுத்தம் அவங்க கூட சண்டை போட, அவங்க யுத்தத்தில் அவங்க ஜெயிக்க முடியாமல் அவங்களுடைய இதெல்லாம் தாங்க முடியாமல் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு இருக்கார், இன்னொரு பக்கத்துடைய ஐஸ்வர்யங்களெல்லாம் இழந்துட்டார். அப்போ பிரம்மாட்ட ஓடி வர்றார் இந்திரன், ஏன்னா பிரம்மா தான் சிருஷ்டி கர்த்தா. ஸோ பிரம்மாட்ட ஓடி வந்து இந்திரன் பிரார்த்தனை பண்ணுறார், பிரம்மதேவரே இந்த மாதிரி நடந்துருச்சு, என்னுடைய ஐஸ்வர்யங்கள்லாம் நான் இழந்துட்டேன், இப்போ அசுரர்கள் வேலை என்னை தாக்க வராங்க, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும். தென் பிரம்மா சொல்கிறாரு, நான் என்ன பண்ணிட முடியும், நம்ம எல்லாருக்கும் அடைக்கல கொடுக்குறவரு பகவான் கிருஷ்ணா விஷ்ணு, அவர் இடத்துக்கு போவோம், அவர்கிட்ட போய் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், கிருஷ்ணா வந்து ரொம்ப கருணையோடு நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து எல்லா தேவர்களையும் அழைச்சிட்டு, இந்திரன் சந்திரன் வருணன் அக்னி வாயு சுபபெருமான் எல்லா தேவர்களும் ஒன்று சேர்ந்து பகவானை எடுத்துக்கு வராங்க. ஸ்வேத தீபம், ஸ்வேதா அப்படின்னா வெள்ளை கலர், அந்த ஒரு வெண்மையான பார்க்கடல், அந்த பார்க்கடல் இருக்கக்கூடிய இடம் வந்து ஸ்வேத தீபம். அந்த ஸ்வேத தீபத்தில் வந்து பகவான் பார்க்கடலில் ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்கார். இந்த தேவர்கள்லாம் வந்து பௌதிக பிரபஞ்சங்கள்லாம் தாண்டி பகவானுடைய வைகுந்த லோகத்தில் வந்து அங்கே பார்க்கடலுக்கு வராங்க, ஸ்வேத தீபத்துக்கு வராங்க, வந்து பகவானை துதித்து பிரார்த்தனை பண்ணுறாங்க, வேத மந்திரங்களாக துதித்து பாடுறாங்க. பல வருஷங்களா, பல தேவ வருஷங்களாக கூட தேவர்கள் கூட பகவானை சந்திக்க முடியாது. தேவர்கள் வந்து பகவான் தேவர்கள் கூட பகவானுடைய தரிசனம் அவ்வளோ சுலபமாக கிடைக்காது. எவ்வளோ பெரிய தேவராக இருந்தாலும், பிரம்மா சிவன் போன்ற தேவர்களாக இருந்தால் கூட பகவானுடைய தரிசனம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, அவ்வளோ சுலபமாக கிடைக்காது. சிவங்க பகவானை துதித்து ரொம்ப பக்தியோடையும் சிரத்தையோடையும் பாடுறாங்க, ஸ்லோகங்கள்லாம் படித்து பகவானை பிரார்த்திக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பிரார்த்தனையில் திருப்தி அடைந்து பகவான் அவங்க முன்னாடி தோன்றார். பகவான் அவங்க முன்னாடி தோன்றும்போது அவங்களால எதையுமே பார்க்க முடியல, பயங்கரமான வெளிச்சம், அவ்வளோ ஒரு தேஜஸ் வரும். அந்த சூரியன் உதிக்குது இல்லையா, சூரியன் காலையில் ஒழிக்கும் போது உதிக்கும் போது பார்க்க அழகாக இருக்கும், ஒரு ஆறு மணி ஆறு பத்துக்கு பார்த்தா நல்லா பார்க்கலாம், ஒரு எட்டு மணி ஏழு ஏழரை மணி எட்டு மணிக்கு பாருங்கள் சூரியனை பார்க்க முடியாது, இன்னும் டைம் ஆகாத பாருங்கள் கண்ணெல்லாம் சூரியனை பார்க்க முடியாது. அப்படி நீங்கள் சூரியனை பார்த்துட்டு திரும்ப கீழே தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளாக் ஆகிடும், பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது, அப்படி கண்ணை மூடின மாதிரி இருக்கும். அப்போ ஒரு சூரியன், ஒரு சூரியனை கொண்டே இந்த ஜட கண்களால் நம்மளால் பார்க்க முடியல. பகவானுடைய தேஜஸ், அவருடைய உடலிருந்து வரக்கூடிய தேஜஸ் வந்து பல ஆயிரம் கோடி சூரியன்கள் போல பிரகாசம், பல ஆயிரம் கோடி சூரியன் சேர்ந்தால் என்ன ஒரு பிரகாசம் இருக்குமோ அது, அந்த தேஜஸ் பகவானுடைய உடல் உடல்லேருந்து வருது. தேவர்களுக்கெல்லாம் கண்ணெல்லாம் கூசுது, எதையுமே பார்க்க முடியல, அவனால் தரைகளை பார்க்க முடியல, மரங்களை பார்க்க முடியல, ஆகாசத்தை பார்க்க முடியல. இப்போ அதையே பார்க்க முடியாதப்போ பகவான் எப்படி அவனால் பார்க்க முடியும், எதுவுமே தெரியல அவங்களுக்கு. ஏன்னா அவங்க பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க, தொடர்ந்து தங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரகாசம் குறைந்து பகவானுடைய ரூபம் தெரியுது, அவ்வளோ அழகான ரூபம் இல்லையா. சாமம் திரிபங்க லலிதம், ஷாமா மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், மேகக்ஷாமம் கௌஸ்துபோத் பாசிதாங்கம், மேகக்ஷாமம் மேகத்தினுடைய மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், கரங்கள்லாம் முழங்கால் வரை நீண்டிருக்கு, மார்பு அப்படி பறந்து விரிந்திருக்கு, தோல் தோள்கள் மார்பெல்லாம் அப்படி பறந்து விரிந்திருக்கு, கண்கள்லாம் வந்து தாமரை இதழ் மாதிரி அப்படி காது வரை நீண்டிருக்கு, தலையில் ஒரு அழகான மயிர்ப்பீழி, சங்கு சக்கரம் கதையை தாமரை வச்சிருக்கார், மஞ்சள் நிற பீதாம்பர வஸ்திரம் அணிஞ்சிருக்கார், அவருடைய மார்பில் லக்ஷ்மி தேவி குடியிருக்காங்க, கௌஸ்துபங்கிற ஒரு அழகான மணி அணிஞ்சிருக்கார், வனமாலை காட்டு மலர்களை அப்படியே வனமாலை காட்டுள்ள பூக்களை வந்து மாலையாக அணிஞ்சிருக்கார், அழகு பார்த்தோன்னே தேவர்கள்லாம் அந்த அழகை வந்து ரொம்ப அப்படியே ரசிக்கிறார், அப்படியே பகவான் லேசாக ஒரு புன்னகை செய்கிறார்.
மந்தகாச புன்னகை, அப்படியே ஒரு மயக்கம் ஏற்படும் அந்த புன்னகையை பார்த்தா பகவான் மேலே. அப்படி ஒரு புன்னகை செய்கிறாரு. தேவர்கள்லாம் தங்களை பிரார்த்தனையை செலுத்திட்டு பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்திரன்லாம் எல்லாம் பகவான்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுடைய ஐஸ்வர்யங்கள்லாம் நாங்கள் இழந்துட்டோம், பகவானே எங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்கள். பகவான் சொல்கிறாரு, ஓகே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். நீங்கள் வந்து பார்க்கடலை கடையணும். மந்தாரா மலை, இந்த மந்தாரா மலை வந்து முழுக்க முழுக்க தங்கத்தால் ஆனது, மலை ஃபுல்லாக தங்கம், பல 1000 கிலோமீட்டர் நீளம் அகலம் உள்ளது, ஃபுல்லாக கோல்டு தங்கம். இந்த மந்தார மலையை வந்து மத்தா வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் வீட்டில் தயிர் கடைவாங்க, இப்படி நடுவில் மத்து இருக்கும், ரெண்டு பக்கம் கயிறு போட்டு இப்படி இப்படி சிலிப்புவாங்க, சிலிப்புறதுன்னு பேர். இப்போல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியாது, தயிர் வந்து பாக்கெட்டில் தான் பார்க்க முடியும். அந்த காலத்தில் வீட்லேயே தயிர் எடுப்பாங்க, பால் வாங்கி தயிர் ஊற்றி வச்சு அதை தயிரை கடைஞ்சி அதை வெண்ணெய் எடுத்து வெண்ணெயை உருக்கி நெய்யாக்கி அதை வந்து பகவானுக்கு படைப்பாங்க, பிரசாதத்துலாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த மலையை வந்து நீங்கள் இந்த மந்தார மலையை வந்து மத்தா வச்சுக்கோங்க. அப்புறம் கடையிறதுக்கு கயிறு வேணுமே, வாசுகி சர்ப்பம், வாசுகி சர்ப்பத்தை வந்து கயிறாக வச்சுக்கோங்க, கயிறாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும். யார் சொல்கிறாங்க? பகவான் வந்து தேவர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இந்த தடவை அசுரல் கூட நட்பு வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களால் இது பண்ண முடியாது, இது ரொம்ப சக்தி வேணும். இதுக்கு இந்த பார்க்கடலை கடையிறதுக்கு நிறைய சக்தி வேணும், அதுக்கு ரஜோகுணம். அசுரர்கள் வந்து ரஜோகுணத்தில் இருப்பாங்க, தேவர்கள் வந்து சத்துவகுணத்தில் இருப்பாங்க, உங்களால் அது முடியாது. அதனால் அசுரர்கள் கூட நட்பு வச்சுக்கோங்க, எப்பவுமே அவங்கள எதிர்த்துக்கிட்டே இருக்காதிங்க. நம்ம காரியம் ஆகணும்னா கொஞ்சம் நட்பு வச்சுக்கணும், இதுதான் அரசியல். கிருஷ்ணா வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார், இப்போ போய் அசுரர்கள்ட்ட வம்பு பண்ணாதீங்க, அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட் ஆயிருங்க, அவங்களுடைய கட்டளை அவங்க என்னென்ன கண்டிஷன் போட்டால் ஏற்றுக்குங்க. சரி பரவாயில்ல, நாங்கள் பார்க்கில் வந்து கிடச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு அது கிடைக்குமா இது கிடைக்குமா எது கேட்டாலும் சரி சரின்னு சொல்லிவிட்டு அவங்க கூட நட்பு வச்சுக்கோங்க. இந்த பிரபுப்பா ரொம்ப அழகாக உதாரணம் தர்றார். என்ன உதாரணம் கொடுக்குறாருன்னா, நம்ம எதிரிகள் கூட நட்பு வச்சுக்கிறத பற்றி, அரசியல் பற்றி சொல்கிறார் பிரபுப்பா. ஒரு இடத்துல ஒரு கூடையில் ஒரு வேடன் வந்து பாம்பு எலி பிடிச்சி போட்டான், கூடைக்குள்ளே போட்டான். பாம்புக்கு எலிக்கு வந்து பயம், பாம்பு சாப்பிட்டுடுன்னு. பாம்புக்கு வந்து எலி தான் உணவு. ஆனால் இப்போ எலியை சாப்பிட்டா பாம்பு வெளியே போக முடியாது, எலியும் வெளியே போக முடியாது. பாம்பு வந்து கூடைக்குள்ளே எலியை சாப்பிட்டா ரெண்டும் வெளியே போக முடியாது. அப்போ பாம்பு என்ன பண்ணணும், எலிகிட்ட சொல்லணும், எலி நீ கூடையை ஓட்ட போடு, நம்மள்டே வெளியே போயிடு, தப்பிச்சு போயிடலாம் இங்கேருந்து. எலி என்ன பண்ணுது, கூடையை ஓட்ட போடுது. கூடையை ஓட்டு போட்டு பிடிச்சோடனே பாம்பு என்ன பண்ணும், எலியை சாப்பிட்டுட்டு ஓடிடும். பாம்பு என்ன வடிச்சு, எலியை சாப்பிட்டுட்டு கூடையிலேருந்து ஓடிடும். ஸோ எலி கூடை ஓட்ட போகிறவங்க பாம்பு வெயிட் பண்ணிகிட்டே இருந்து தேன் பயனில் என்னாச்சு, எலி ஓட்ட போட்டோடனே பாம்பு ஓடிடுச்சு, சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அவங்க கூட சண்டை போடாமல் இந்த காரியம் ஆகணும் நமக்கு அப்படின்னு சொல்கிறார் பகவான். அவர் பகவான் வந்து எச்சரிக்கிறார் தேவர்களை, இந்த பார்க்கல் கடையும் போது நிறைய கஷ்டங்கள் ஏற்படும், அசௌகரியங்கள்லாம் இருக்கும், கோவப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, நிதானமாக இருங்க, அமைதியாக இருங்க, பொறுமையை கையாளுங்க, கோவப்படாமல் செய்யணும். அப்புறம் அதில் நிறைய பொருட்கள்லாம் வரும், ரொம்ப வசீகரிக்கக்கூடிய பொருட்கள்லாம் வரும், அதிலெல்லாம் வந்து நீங்கள் மனதை தளர விட்டுறாதீங்க, அது அதன் பின்னாடியெலாம் போயிடாதீங்க. உங்கள் லட்சியம் வந்து அமிர்தம், இந்த பார்க்கல் கடையும் போது அந்த அமிர்தம் வரும், அந்த அமிர்தத்தை நீங்கள் எடுத்து பருகுனா உங்களுக்கு நீங்கள் வந்து அமரத்துவம், மரணம் இல்லாத உடல் அடைவீங்க, உங்கள் ஐஸ்வர்யங்கள் திரும்ப கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். நிறைய மூலிகைகள், செடிகள், காய்கறிகள், பழங்கள் அதெல்லாம் அந்த பார்க்கடலில் போட்டு கடையும். எப்படி நம்ம பாலை கடையும் போது தயிர் வெண்ணெய் நெய்யெல்லாம் கிடைக்குதோ அந்த மாதிரி பார்க்கடலில் கடைஞ்சி அமிர்தம் கிடைக்கும். ஸோ எப்படி சொல்லி பகவான் வந்து அவங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த தேவர்கள்லாம் வந்து பகவானுடைய இந்த கருணையான வார்த்தைகளை கேட்டவுடனே ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக மேரு மலைக்கு வராங்க, மந்தார மலைக்கு. மந்தார மலை வந்து பார்த்தா அப்படி பிரம்மாண்டமான மலையாக இருக்குது. முதல்ல அசுரர்கிட்ட வராங்க, கரெக்ட், அசுரர்கிட்ட வந்து பேசுகிறார். அசுரருடைய சக்கரவர்த்தி பலி, பலி மகாராஜ். இந்த தேவர்கள்லாம் அசுரர்களை நோக்கி வரும்போது அசுரர்களுக்கெல்லாம் பயங்கர கோபம் வந்துடுது, இவங்க நம்ம கூட சண்டை போட தான் வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கத்தி வாழெல்லாம் எடுத்துடுறாங்க, குடைவாள், வில், அம்பு, கதை எல்லாம் எடுத்து தேவர்களை தாக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. தன் பலி மகாராஜ் பார்த்தார், அவர் புரிஞ்சுட்டார், இவர் நமக்கு இப்போ சண்டை போடுற வரல, இவங்க தேவருடைய வருகையை பார்த்தோன்னே பலி மகாராஜ் புரிஞ்சுட்டார், இப்போ வந்து இவங்க நம்ம கூட சண்டை போட வரல. உடனே அவரை வரவேற்கிறார், விருந்தினர், கெஸ்ட்டு. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு பேர் சண்டை போட்டிருந்தா கூட சாயந்தரம் ஆச்சுன்னா நண்பர்கள் ஆகிடுவாங்க. உதாரணத்துக்கு துரியோதனன் அர்ஜுன்லாம் சண்டை போட்டுருந்தோம் குருஷேத்திரத்தில், சாயந்தரம்
எதிரியோடைய இடத்துக்கு இன்னொரு எதிரணிகளுக்கு வந்தால் அவங்க சண்டை போட மாட்டாங்க, அவங்களுக்கு பிரசாதம் கொடுப்பாங்க, அவங்க சாப்பிட கொடுப்பாங்க, அவங்க நல்லா கவனிச்சுக்குவாங்க. தென் காலையில் சண்டை போடுவாங்க, அவங்களுக்கு தெரியும் ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் சாக போகிறாங்க. ஆனால் அவங்க தர்மம் என்னது, பகலில் சண்டை போடுவோம், சாயந்தரம் ஆனால் நட்பு, அவங்க இடத்துக்கு வந்தால் கூட ஃப்ரெண்ட்லியாக தான் நட்பாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அசுரங்கள் கூட அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அசுரங்க என்ன பண்ணாங்க, இந்த தேவர்கள் இங்கே எதிரி தான், ஆனால் இப்போ அவங்க எங்கள் இடத்துக்கு வந்திருக்காங்க, அப்போ எங்கள் விருந்தினரவங்க அப்படின்னு அவங்கள வரவேற்று அவங்க உபசரிக்கிறாங்க. தென் இந்திரன் சொல்கிறாரு, பலி மகாராஜ், நான் உங்கள் கூட இப்போ சண்டை போட வரல, நம்ம ரெண்டு பேரும் நட்பு ஃப்ரெண்ட் ஆயிடுவோம், எங்களுக்கு வந்து பார்க்கடல் கரையணும், நீங்களும் உதவி செய்யுங்க, உதவி செய்தால் நம்ம நல்லபடியாக கடைஞ்சது அமிர்தம் எடுக்கலாம். ஒன்றே அசுரலுக்கு ஆசை, அப்போ அந்த அமிர்தம் குடித்தா நமக்கு மரணம் வராது, சரி ஓகே நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பலி மகாராஜோட தலைமையில் எல்லா அசுரங்களும் தேவர்களும் பார்க்கடல் கரையிறதுக்கு தயாராகிறாங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த மேரு மலையை தூக்கிட்டு வரணும், மந்தார மவுண்டன், மந்தார மலையை தூக்கணும். இப்படி பிரம்மாண்டமான மலை, இந்த தேவர்கள்லாம் போய் தூக்குறாங்க, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அசைக்க கூட முடியல, கடைசியில் ஒரு வழியாக தூக்கிடுறாங்க. ஆனால் அது வெயிட்டு, அதோடைய எடை, அதோடைய வெயிட்டை வந்து தாங்க முடியல உன்னால் எடையை, கொஞ்சம் தூரத்தை வந்து அப்படி கீழே போட்டாங்க மலையை தூக்க முடியாமல். இப்போ நம்ம ஏதாவது ஒரு வெயிட்டான பொருளை தூக்குறோம், நம்மளுடைய சக்திக்கு மேலே ஒரு வெயிட்டான பொருளை தூக்குறோன்னு வைங்களேன், கொஞ்சம் தூரம் போக அப்படி கீழே போட்டுருவோம், நம்மளால் பிடிச்சிக்க முடியாது. அந்த மாதிரி தேவர்களால் சமாளிக்க முடியல. அந்த மலை வந்து முழுவதும் தங்கத்தால் ஆனதுனால பிரபுபாத் என்ன சொல்கிறாருன்னா, பொருள் உரையில் தங்கம் வந்து கல்லை விட வெயிட் ஜாஸ்தியாக, கல் இருக்கு இல்லையா, சாதாரண செங்கல் கருங்கல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கற்களை விட தங்கத்துக்கு வந்து எடை அதிகம், அந்த வெயிட் அதிகம் எடை. அப்போ இந்த மந்தார மலை முழுவதும் தங்கத்தால் இருக்கிறதுனால இவங்களால் அதை தூக்க முடியல, தூக்க முடியாமல் கீழே போட்டாங்க. அது கீழே விழுந்ததில் நிறைய பேரோட தலை நசுங்கி போச்சு, கை கால் நசுங்கி போச்சு, நிறைய பேர் இறந்தே போயிட்டாங்க. அப்போ பகவான் பார்த்தார், புரிஞ்சுட்டார், இவங்களால் முடியல, கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி பகவான் தன்னுடைய கருட வாகனத்தில் வரார், கருடர் மேலே ஏறி பகவான் வரார். அப்படி பகவான் வந்து என்ன பண்ணார், இந்த இறந்து போனவங்க கை கால் முடிஞ்சு போனவங்களெல்லாம் திரும்ப உயிர்ப்பிக்கிறார். பகவானுடைய ஸ்பரிசம் பட்ட உடனே அவங்களாம் புரிஞ்ச சரீரம் எல்லாம் சரி, நார்மல் சரியாயி, சராசரி சரியாயிடுறாங்க, இறந்தவங்களாம் உயிர் பெற்றுறாங்க. தென் பகவான் என்ன பண்ணார், தன்னுடைய இடது கையால் அப்படி அழகாக அந்த மலையை தூக்குறார், மலையை தூக்கிட்டு கட்டர் மேலே வச்சுட்டு அது மேலே உட்காந்து போகலாம், ரைட் கட்டர் மேலே வச்சுட்டு கேட்டா போகலாம் நேராக பார்க்கடலில் போய் கட்டர் வந்து பார்க்கடலுக்கு நடுவில் இந்த மலையை இறக்குறார். மலையை இறக்கி வச்சுட்டு பகவான் சொல்கிறார், கருடா நீ இங்கே இருந்தால் வாசிக்கு வரமாட்டான், ஆனால் ஏன்னா வாசிக்கும் சர்பத்துக்கும் கருடருக்கும் ஆகாது, நீ போயிடு அப்போ தான் வாசிக்கு வரும் அப்படின்னு சொன்னேன். கருடன் கிளம்பி போயிடுற, தென் வாசிக்கு சர்ப்பம் வருது, வாசிக்கு வந்தவுடனே அது அப்படியே மலையை சுற்றிக்குது, மலையை சுற்றி தலை ஒரு பக்கம் வால் ஒரு பக்கம் அப்படி இருக்கு, மலையை சுற்றி வாசிக்குடைய தலை பக்கம் அப்படி நெருப்பு கக்கும், அப்படி பயங்கரமான ஜுவாலை உஷ்ண காற்று நெருப்பு அப்படின்னு நெருப்பு காற்றுவோம். அதனால தேவர்களுக்கு என்னன்னா அந்த பக்கம் பிடிக்க முடியாது, ஆனால் தேவர்கள் அந்த பக்கம் தான் இருக்காங்க, அசுரங்கள்லாம் வால் பக்கம் இருக்காங்க. பகவான் சொல்கிறாரு, ஏய் நீங்களும் அந்த பக்கம் போங்க, அவனை இந்த பக்கம் விடு, உங்களால் அந்த அந்த சூடெல்லாம் தாங்க முடியாது, உங்களுக்கு அந்தளவுக்கு வலிமை கிடையாது, நீங்கள் போய் வாழை பிடிச்சிக்கோங்க, அவங்கள அந்த பக்கம் கொடுங்க. அசுரனும் ரெடியாக இருக்காங்க, ஆ எங்களுக்கு தான் பலம் அதிகம், நாங்கள் தான் அங்கே பிடிப்போம் அப்படின்னு சொல்லி அசுரன்லாம் தலைப்பக்கம் வந்துடும், தேவர்கள்லாம் வாழ் பக்கம் ரெண்டு போய் பிடிச்சி அப்படியே கடையிறாங்க, பத்து கடையிற மாதிரி. அப்போ என்ன ஆகுது, மலை வந்து இப்படி இப்படி ஆடுது, அப்படியே ஆடி அவங்க மேலேயே விழுந்துட்டு போல இருக்கு, அப்படியே மேலே உழுக வருது. அப்போ தேவர்கள்லாம் பயந்துட்டாங்க, பகவானே பகவானே எங்களை காப்பாற்றுங்க, இந்த மலையை எங்கள் மேலே உளுந்து எங்களை நசுக்கி கொண்டுடும் போல இருக்கு. திரும்ப பகவான் உதவி அழைக்கிறாங்க. தென் பகவான் என்ன பண்ணுறாரு, இந்த மலை மேலே பல ஆயிரம் கரங்களோட நிறைய கைகளோடு அப்படியே உக்காந்துடுற, அஜிதான் பேர், அஜிதான் ஒரு அவதார், அஜிதானா வெல்ல முடியாது, அந்த மலை மேலே உட்காந்துருக்க. இப்போ மலைக்கு மேலே வந்து பகவான் இருக்கிறதுனால மலையை சாயலை, நேராக நிற்கிது, ஆனால் கீழே ஒன்றும் இல்லை, கீழே இல்லாமல் மழை இங்கேயும் அங்கேயும் ஆடுது அசையுது, ஒரு அச்சு இல்லை கீழே. அப்போ கடையும் போது அவங்களால நல்லா கடைய முடியல, மழை அப்படியே அந்த அலையோடைய அலைக்குது, கால அட அழ கடையில் கடல் அழை வரும் இல்லையா, கடல் அழை வரும்போது மழை இப்படி இப்படி ஆடுது. நிறைய கடல் இருக்குது, நம்ம வந்து இங்கே உப்பு கடல் பார்க்குறோம், நம்ம இந்த உலகத்துலேருந்து உப்பு கடல் பார்க்குறோம், இதுக்கு மேல் உலகங்களில் வேறு வேறு கடலெலாம் இருக்குது,
கரும்பு ஜூஸே கடலாக இருக்கும், அப்புறம் தேன் கடல், பார்க்கடல், ஆமாம் இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்ம ஜட கண்களால் பார்க்க முடியாது, பௌதிக இயந்திரங்களை கொண்டு அங்கே போக முடியாது. யார் ரொம்ப புண்ணியகரமாக பண்ணுறாங்களோ அவங்க மேலுள்ளவங்களுக்கு போகலாம், இதெல்லாம் பார்க்கலாம். பால்கடல், தயிர் கடல், நெய்கடல், தேன் கடல், கரும்பு சாறு ஜூஸ் அந்த கடல் எல்லாம் பார்க்கலாம். சரி, என்ன ஆயிடுச்சு? அப்போ பகவான் பார்த்தாரு, திரும்ப பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க, பகவானே எங்களால் முடியல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண உதவி பண்ணுங்க அப்படின்னு. பகவான் என்ன பண்ணுறாரு, ஒரு பிரம்மாண்டமான ஆமை ரூபம், ஆமை கூர்மம், கூர்மம்னா ஆமை, ஆமை அவதாரம், மிக பிரம்மாண்டமான ஆமை ரூபத்தை எடுத்து கடலுக்கு அடியில் இருக்கார். இந்த பால் கடலுக்கு அடியில் பெரிய ஆமை ரூபம், அந்த மலையை தாங்கினா எவ்வளோ பெரிய ரூபம் வேணும், சின்ன ஆமையெல்லாம் பார்த்தா அது பெரிய ஆமை, ராட்சச ஆமை. பிரம்மாண்டமான ஆமை ரூபம் எடுத்துகிட்டு அந்த மலையை வந்து தன்னுடைய முதுகில் தாங்கிக்கிறார். ஆமைக்கு முதுகில் ஓடு இருக்கு, அந்த ஓட்டு மேலே அந்த மலைக்கு அடியில் போய், அந்த மலைக்கு அடியில் போய் அந்த ஓட்டு மேலே மலையை தாங்கிக்கிறார். சரி, இப்போ கிடைங்க பாருங்க, மேலேயும் பகவான் உட்காந்துருக்காரு, கீழே பகவான் உட்காந்துருக்காரு, அந்த மலையே பகவானுடைய ஒரு விரிவங்கம் தான், அந்த வாசிக்கும் பகவானுடைய விரிவங்கம் தான், அந்த பார்க்கடலும் பகவானுடைய சக்தி தான். அப்படி எல்லாமே பகவானுடைய கிருபை, பகவானுடைய கருணையினால் திரும்பவும் தேவர் வந்து பார்க்கடல் கடைகிறாங்க. அப்படி கடையும் போது இந்த மலை இப்படி இப்படி உரசுது இல்லையா, அப்போ அந்த ஆமைக்கு வந்து அந்த ஓட்டு மேலே புரு புரு பண்ணுற மாதிரி இருந்துச்சான், இப்படி நம்ம பண்ணுவோம் இல்லையா, இதெல்லாம் பண்ணும்போது நம்ம நல்லா இருக்கும், நல்லா இருக்கு பண்ணு, அந்த மாதிரி ஆமைக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்படி வந்து பகவான் வந்து அந்த ஆம அவதாரத்தை எடுத்து அந்த மலையை தாங்கிட்டார். இப்போ கடையிறாங்க, மலையை கடைச்ச வந்து முதல்ல வந்து அந்த வாசி சர்ப்பம் இருக்குல்ல, அது விஷம் கக்குது, ஆழக்கால விஷம், அந்த விஷம் வந்து பயங்கர நச்சுத்தன்மை வாய்ந்தது. ஒரு பறவை அந்த பக்கம் பறந்தால் கூட அப்படியே செத்து விழுந்துடும், மரங்களை தான் இருந்தால் அப்படியே பட்டு போயிடும், அதை சுவாசித்தாலே ஒருத்தர் மயங்கி விழுந்து செத்து போயிடுவான். அந்த 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 விஷத்தினுடைய சுவாசம் பட்டாலே போதும். அப்புறம் குடிக்கிறத பற்றி என்ன சொல்கிறது, அது ஃபுல்லாக பால் கடலில் கலக்குது, ஆழங்கால விஷம். அப்புறம் குடிக்கிறத பற்றி என்ன சொல்கிறது, அந்த அந்த சுவாசமே ஒருத்தனை பண்ணிவிடும், அவ்வளோ கொட்டூரமான விஷம் அது, அந்த வாசிக்கு சர்ப்பம் வந்து கக்குது. இந்த அடையும் தேவர்கள்லாம் அந்த அந்த நச்சுத்தன்மை, அந்த விஷம் தாங்க முடியாமல் அப்படி மயங்கி உழுறாங்க, அவங்களுக்கு கண் நிதானமே இல்லை. அப்போ வந்து திரும்ப பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறாங்க. பகவான் வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர், பகவான் இந்த லீலையில் எவ்வளோ உதவி பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து அந்த மலையை அவரே தூக்கிட்டு வந்து வச்சார், மேலே அஜிதாங்கிற ரூபத்தில் உட்காந்துருக்காரு, கீழே கூர்ம அவதாரம் பண்ணியிருக்காரு, இப்படி எல்லா புகழும் பகவானுக்கு போயிட்டு இருக்கு. இந்த லீலையில் வந்து எல்லா புகழும் பகவானுக்கு தான். பகவான் நினச்சார், எல்லாமே நானே பண்ணிட்டுருக்கேன், என்னுடைய பக்தனுடைய புகழ் வரணுமே, என் பக்தனுக்கு புகழ் இல்லைன்னா என்ன பிரயோஜனம். தென் பகவான் இவங்க தேவர்கள்லாம் வந்து பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறாங்க, பகவானே இந்த விஷத்துலேருந்து எங்களை காப்பாற்றுங்க. பகவான் சொன்னார், நீங்கள் சிவபெருமான்கிட்ட போங்க, சிவபெருமான் வந்து உங்களை இந்த விஷத்துலேருந்து காப்பாற்றுவார். உடனே எல்லாம் வந்து சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், ஓ போலிநாத் மகாதேவ், எங்களை காப்பாற்றுங்க, இந்த விஷத்தோடைய தன்மை எங்களால் தாங்க முடியல. எல்லாம் வந்து சிவபெருமான அடைக்கலம் அடைகிறாங்க. சிவபெருமான் வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தது. எப்பவுமே ஒரு வைஷ்ணவர் வந்து மற்றவருடைய துக்கத்தில் துன்பத்தில் பார்த்து அவங்க அதிருப்தி துக்கம் அடைவாங்க. சிவபெருமான் வந்து தேவர்கள்லாம் கஷ்டப்படுறதை பார்த்தோன்னே, சரி நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, சிவபெருமான் வந்து சீக்கிரமாகவே திருப்தி அடைவர், ஆசுதோஷின் பேரும். யாராவது வந்து பிரார்த்தனை பண்ணால் உடனே சிவபெருமான் தான் அவங்க மேலே கருணைக்காரு. அதுவும் குறிப்பாக நல்லவங்க, தெய்வீகமான குணம் உள்ளவங்க, பக்தர்கள்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணால் சிவபெருமான் உடனே வந்து அவர் ஆசீர்வதிக்கிறார். ஸோ இந்த தேவர்கள்லாம் வந்து வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க, பிரம்மதேவர் வந்திருக்காங்க, எல்லோரும் வந்திருக்காங்க. அவங்க பிரார்த்தனையை கேட்டவுடனே சிவபெருமான் வந்து, ஓகே நான் விஷம் குடிக்கிறேன் இல்லையா, நம்ம வீட்டுக்கு யாராவது வந்து நீங்கள் விஷம் குடிக்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும், நீங்கள் விஷம் குடிக்கணும் அப்படின்னா, ஐயோ முடியாது என்னால், வேறு எதாவது கேளுங்க, என்ன நீங்கள் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி விஷம் குடிங்கிறீங்க அப்படின்னு சொல்லி, நான் செத்து போயிடுவேன் விஷம் குடித்தா இல்லையா. பட் சிவபெருமான் என்ன பண்ணார், எல்லாருடைய நன்மைக்காக வந்து அந்த ஆழகால விஷத்தை எடுத்து அப்படி கையில் எடுத்து பருகிறேன். பார்வதி தேவிக்கு தெரியும் சிவபெருமானுடைய தெய்வீகமான குணங்கள், அவருடைய கருணை, அவருடைய சக்தி, மகாதேவ். பார்வதிக்கு ரொம்ப சந்தோஷம் சிவபெருமான் இந்த லீலையை புரியறதில்ல, இது பகவானுடைய விருப்பம். அது மட்டும் இல்லை, மற்றவருடைய நன்மைக்காக சிவபெருமான் வந்து தன்னுடைய எல்லா விஷயங்களும் தியாகம் செய்யக்கூடிய சிவபெருமான் மாதிரி பக்தர்கள் வந்து மற்றவருடைய சௌகரியத்துக்காக எதுனாலும் இலக்க தயாராக அவங்க வந்து இந்த பார்க்கல் வசதி எடுத்து பருகினார். அருகே அப்படி இந்த கழுத்து பூரா நீளமாய்
நீலக்கண்டன் அப்படி குடிச்சிட்டு, அப்படி சிவபெருமான் குடிக்கும்போது சில துளியெல்லாம் அப்படி பூமியில் விழுது. அந்த பூமியில் வரக்கூடிய விழுகிற துளிகள் தான் வந்து பாம்பு தேள் பூரா இந்த மாதிரி விஷ ஜந்துக்களாக முளைக்குது. விஷ கிருமி விஷ செடிகள் விஷம் காக்கக்கூடிய மரங்கள் சர்ப்பங்கள்லாம் தோன்றுச்சு. தென் சிவபெருமான கருணையினால் அந்த விஷம் முழுவதும் பார்க்கலேருந்து நீக்க அகற்றப்பட்டுச்சு போயிடுச்சலாம். தென் என்ன பண்ணாங்க, திரும்ப பார்க்கல் கடையும் போது அதில் நிறைய பொருட்கள்லாம் வருது. அழகான பொண்ணு, அப்போ அழகு அப்படியே கண்ணெல்லாம் பூசுது. அந்த பெண்ணுடைய கண்கள் வந்து தாமரை இதழ் மாதிரி இருக்குது. தலைமுடி வந்து அப்படியே நீண்டு கால் வரை இருக்குது. உடல் அங்கங்கள்லாம் வந்து அவ்வளோ அழகான லட்சணம், ஐஸ்வர்யங்கள், அதிர்ஷ்ட தேவதை லக்ஷ்மி. லக்ஷ்மி அந்த பார்க்கடலில் தோன்றினாங்க. இப்போ லக்ஷ்மி அப்படியே பார்க்குறாங்க, அங்கே பகவான் இருக்கார். பகவானை பார்த்த உடனே லக்ஷ்மிக்கு வேறு யார் மேலே ஈர்ப்பு ஏற்படலை. பகவானுடைய தாமரை பாதங்களே அப்படியே சரணடைகிறாங்க. போய் பகவானும் லக்ஷ்மியை வந்து எடுத்து தன் மார்பில் அமைச்சிக்கிறார். அப்போது மற்ற எல்லாருக்கும் சந்தோஷம் தான், தேவர்களுக்கெல்லாம் சரி லக்ஷ்மி தேவி பகவான் கூட இருக்கவங்க நல்லது தான், கரெக்டு தான் இருக்குது, அந்த பொருத்தம் சரியாக இருக்குது. நம்மளை விட பகவான் தான் அவங்களுக்கு பொருத்தமானவங்க, அவங்க நித்தியமான தம்பதிகள். தென் அடுத்து ஒன்றுன்னா வருது ஐராவத யானை. ஐராவத யானை வந்துனே இந்திரன் அதை எடுத்துன்றார். அப்படி இப்படி ஒரு ஒரு பொருளாக வருது. அன்ன வாகனம் வருது, அன்னப்பறவை பிரம்மதேவர் எடுத்துன்றாரு. அப்புறம் உச்சை ஸ்ரவஸ்னு ஒரு குதிரை வருது, அந்த குதிரையை வந்து பலிமராஜ் எடுத்துன்றாரு. இப்படியே ஒரு என்ன வருது, விநாயகர் பார்த்துட்டே இருக்கார் என்ன வருதுன்னு ஒரு எலி வந்தது, அதை பிடிச்சினாரு. சரி எனக்கு எலி இருக்கட்டும். இப்படி ஒன்றுனா வரும்போது எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் பகவான் ஏற்கனவே சொன்னார் அதில் நிறைய பொருளாக வரும், அதிலெல்லாம் கவரப்படக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, கோவப்படக்கூடாது, சண்டைப்படக்கூடாது. தென் அப்புறம் இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது ஒன்றுனா வந்துகிட்டே இருந்தது. துளசி தேவி வந்தாங்க. அப்புறம் இது மாதிரி ஒரு தேவதைகள்லாம் அப்படி அப்சரஸ் தேவமங்கைகள்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் தன்வந்திரி, பகவான் தன்வந்திரி அவதாரம் பண்ணி, தன்வந்திரி அவதாரம் பண்ணி அந்த அமிர்த கலசம், ஒரு அழகான தங்க கலசத்தில் அமிர்தத்தோடு அப்படி மேலே வர. தன்வந்திரி பகவான் வந்தவுடனே இந்த அசுரங்கள்லாம் புரிஞ்சுட்டாங்க, இதோ கலச அமிர்தம் வந்துருச்சு கலசத்தில், உடனே பிடிக்கிட்டு ஓடிடுறேன் தன்வந்திரி கையில் இருந்து. தேவர்களுக்கெல்லாம் உயிரே போயிடுச்சு, ஐயோ இவ்வளோ தூரம் நம்ம பட்ட கஷ்டம்லாம் வீணாக போயிடுச்சே, அசுரங்கள் பிடிக்கிட்டு போயிட்டாலே, திரும்ப பகவான்கிட்ட போகிறேன், பகவானே எங்களை காப்பாற்றுங்க, எங்களுக்கு கிடைக்க வேண்டியது அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நீங்கள் தான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும், நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும். தென் பகவான் சொன்னார், ஓகே நோ ப்ராப்ளம், கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து ஒரு அழகான பெண் ரூபடுத்து மோகினி மூர்த்தி, மோகினி அவதாரம். பகவான் ரொம்ப அழகு, பகவான் ஒரு பெண் ரூபத்தில் வந்து இன்னும் அழகு, அழகு இன்னும் அழகாயிடுச்சு. அந்த மோகினியோட அழகை பார்த்து ஆவாம விழுந்துட்டான் அசுரெல்லாம் வந்து, ஆஹா இவ்வளோ அழகாக இருக்கு இந்த பொண்ணு. அப்படியே மோகினி அப்படியே மெல்லமாக நடந்து ஜடையை அப்படி கையில் சுற்றிட்டு அப்படியே போகிறாங்க. அண்ணன் நடை பின்னலிடை அப்படி நடந்து போகிறாங்க. மோகினி மூர்த்தி போய் நேராக பலிமராஜாக்கிட்ட அந்த அசுரகிட்டலாம் போகிறாங்க. அவ்வளோ மோகினியோட அழகை பார்த்தோடனே, ஓ பெண்ணே நீ என்ன கேட்டால் நாங்கள் செய்கிறோம், நீ என்ன சொன்னாலும் அதை செய்வோம் நாங்கள், ஆ இதான் கரெக்ட், நான் என்ன சொன்னாலும் கேட்கணும் சரியா, நீ என்ன வேணாலும் சொல்லு, எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கணும். சரி இந்த கலசத்தை கொடுங்க என்கிட்ட, இந்த நீயே வச்சுக்கோ, எங்களுக்கு கொடுப்பியா, உட்காருங்க வரிசையாக உட்காருங்க தரேன் அப்படின்னு ஒரு பக்கம் பூரா தேவர்கள் ஒரு பக்கம் பூரா அசுரர்கள் உட்காந்து மோகினி என்ன பண்ணாங்க, அப்படியே அவங்கள மயக்கிட்டு தேவர்களுக்கு கொடுத்துட்டே வராங்க. அசுரங்க அப்படியே மோகினியோட அழகில் மயங்கி ஆன்னு பார்த்துட்டு இருக்கோம், அப்படியே ஜொல்லெல்லாம் விட்டுருக்கு. இவங்க தேவருக்கு மோகினி மூர்த்தி வந்து கொடுத்துட்டே வராங்க அமிர்தம். ஒரு அசுரனுக்கு மட்டும் புரிஞ்சு போயிடுச்சு ராகு, ஓ இந்த பொண்ணு நம்மளை ஏமாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து இந்த பக்கம் உட்காந்துருவேன், இந்த பக்கம் சந்திரன் இந்த பக்கம் சூரியன் நடுவில் வந்து உட்காந்து அப்படி மோகினி மூர்த்தி கொடுத்துட்டே வரும்போது ராகுக்கும் கொடுத்துட்றாரு, ராகு குடிச்சிட்றேன். மோகினி புரிஞ்சு போயிடுது, ஓ இவன் அசுரன் ஆச்சே, இவன் குறுக்க வந்து உட்காந்துட்டான். உடனே சுதர்ஷன் எடுத்துனார் பகவான், மோகினி மூர்த்தி வந்து சுதர்ஷன் எடுத்து உடனே அவன் தலையை கட் பண்ணிட்டான். ஆனால் என்ன ஆச்சு, ஒரு ட்ராப் சாப்பிட்டுட்டான், ஒரு சொட்டு குடித்ததுனால அவன் அந்த ராகு வந்து ரெண்டு பேர் ஆயிடுவான், ராகு கேது ரெண்டு பேர். அதனால தான் ராகு கேது வந்து எப்போவுமே அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய பேர் சமய சடங்கெல்லாம் பண்ணுவாங்க. ராகு பிடிச்சிச்சு, கேது கிரகம் சரியில்லை, ராகு உடைக்கிற கண்ணுக்கு தெரியாது அந்த கிரகம், ராகு வந்து கண்ணுக்கு தெரியாது. அவன் வந்து தேவருக்கு மேலே பொறாமை, அவன்
அப்போ சூரியனை தாக்க வரும்போது சூரிய கிரகணம் ஏற்படும், சந்திரனை தாக்க வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படும். ஆனால் பகவானுடைய கிருப்பையினால் தேவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது. இதுதான் கிருஷ்ணாவுடைய கருணை. ஸோ இப்படி பகவான் இந்த லீலையில் வந்து நிறைய அற்புதங்கள் பண்ணுறார். மோகினி அவதாரம் பண்ணாங்க, தன்வந்திரி அவதாரம் பண்ணுறாங்க, கூர்ம அவதாரம் பண்ணுறாங்க, அஜிதாங்கர அவதாரம் பண்ணியிருக்காங்க. இப்படி பக்தர்களுக்காக வந்து பகவான் நிறைய உதவி செய்வாங்க. ஆனால் பகவான் பக்தர்கிட்ட எச்சரிக்கிறது என்னது, எப்பவுமே பௌதிக விஷயங்களில் பற்றுதலை வைக்காதீங்க, கவனமாக இருங்க, கர்வம் கொள்ளாதீங்க, அகங்காரம் கொள்ளாதீங்க, கோவப்படாதீங்க, எல்லாட்டையும் நட்பாக இருங்க. இந்த அமிர்தம், அமிர்தங்கிறது மரணம் இல்லாதது. அப்போ நம்ம மரணம் இல்லாத இடத்துக்கு போகணும். இந்த கதையோடைய தத்துவம் என்னது, நம்ம கிருஷ்ணர்கிட்ட போகணும், மரணம் இல்லை, அதுதான் நம்ம லட்சியமாக இருக்கணும். வேறு எதுவுமே நம்ம ஈர்க்கப்படக்கூடாது. எனக்கு பார்க்கடலேருந்து இது அது கடிச்சு இது கடிச்சு அது பின்னாடி ஓடிட்டுதான் நம்மளோட லட்சியம் வீணாக போயிடும், செதந்து போயிடும். விவசாய ஆத்மிகா புத்தி ஏகேக குரு நந்தனா கிருஷ்ணா சொல்கிறார். புத்திசாலியோடைய சிந்தனை வந்து ஒன்றா தான் இருக்கணும், ஒரே லட்சியம் ஒன்றா தான் இருக்கணும். அது லட்சியம் என்னது, பகவானை அடையணும், மரணம் இல்லாத பாதிக்கு போகணும், பகவானுடைய வைகுண்ட உலகத்துக்கு போகணும், கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு போகணும். அதுதான் நம்ம லட்சியம். அதுக்கு வந்து நிறைய தடங்கல்கள்லாம் வரும். பார்த்திங்களா, தேவர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்தது. அந்த வாசிகி சர்ப்பம் வந்து விஷம் கக்குச்சு, நெருப்பு கக்குச்சு, அந்த பாதைகள் ரொம்ப கடினமாக இருந்தது. அந்த மலையை தூக்க முடியல, அவங்களால எதுவுமே செய்ய முடியல. முழுக்க முழுக்க பகவானுடைய கருணையை தான் அவங்க நம்பியிருந்தாங்க. ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவங்க பகவானுடைய கருணையை தான் நம்பியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம பகவானுடைய உலகத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நிறைய தடங்கல்கள் கஷ்டங்களை நம்ம தாண்ட வேண்டியிருக்கும். உடலால், மனதால், இயற்கையினால், மற்ற ஜீவராசிகளால், சொந்தக்காரங்க, நண்பர்கள் இவங்களுடைய தொந்தரவு, இயற்கையினுடைய தொந்தரவு, மனதிலால் ஏற்படக்கூடிய தொந்தரவு, எல்லாத்தையும் பொறுத்துக்கணும், சகிச்சுக்கணும். அதுக்கப்புறம் கோவப்படக்கூடாது, அகங்காரம் கொள்ளக்கூடாது, கர்வப்படக்கூடாது, நிதானமாக இருக்கணும், பொறுமையாக செயல்படணும். விஷயம் சொல்கிறா இல்லை, பார்க்கல் கிடையும் போது நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க, பொறுமை இழக்காதீங்க, கோவப்படாதீங்க, எது மேலேயும் ஆசைப்படாதீங்க. அப்படி பண்ணால் உங்களுக்கு அமிர்தம் கிடைக்கும். அதே போல் நம்ம கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு போகணுன்னா ரொம்ப நிதானம், பொறுமையாக இருக்கணும். ஏன்னா அது உடனே உடனே நடந்துடாது. ஒரு மாலை ஜெபிச்சோடனே வைகுண்டம் பெற முடியாது. நிறைய பேர் அதான் ஆசை, நான் மாலை சொன்னேன் எல்லாமே உடனே உடனே நடக்கணும், அப்படி நடக்காது. நம்ம வந்து நிதானமாக பொறுமையாக நம்முடைய பக்தி தொண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிருஷ்ணாவுக்கு பக்தி தொண்டு பண்ணும்போது நம்ம எப்படி இருக்கணும், நிதானமாக பொறுமையாக பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஒரு பக்கம். ரெண்டாவது, தொந்தரவுகள்லாம் வரும்போது அதில் வந்து சஞ்சலம் அடையக்கூடாது. எப்போவுமே கிருஷ்ணரையே நம்பியிருக்கணும், கிருஷ்ணாவே டிபெண்ட் பண்ணியிருக்கணும். கிருஷ்ணா நீங்கள் தான், உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு கதி இல்லை. எவ்வளோ பெரிய தேவர்கள் இருந்தோ அவங்களால அந்த மந்தார மலையை தூக்க முடியலையே. பெரிய பெரிய தேவர்கள், இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, இவங்களாம் அந்த பிரபஞ்சத்துக்கே எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவங்க. இந்திரன் மலை கொடுக்குறாரு, வருணன் நீர் கொடுக்குறாரு, வாயு காற்று கொடுக்குறாரு, அக்னி நெருப்பு கொடுக்குறாரு. ஆனால் அவங்களால அந்த மலையை நகர்த்தக்கூட முடியல. கிருஷ்ணா தான் வந்து பண்ண வேண்டியது. அதான் முழுமுதற் கடவுள். யாராலும் செய்ய முடியாத அமானுஷ்யமான செயலை செய்யக்கூடிய ஒரு பகவான். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், பௌதிக தொந்தரவுகள், இதையெல்லாம் வந்து நம்மளால் அவ்வளோ சுலபமாக தாண்டிட முடியாது. கிருஷ்ணாவை அடைக்கலை பண்ணும், கிருஷ்ணாவை சரணடையணும். கிருஷ்ணா, நான் உங்களுடையவன், தயவுசெய்து என்னை ஏற்றுக்கங்க. நான் வந்து பக்தி தொண்டில் பக்குவம் அடையணும், நான் உங்கள் மேலே தூய்மையான அன்பு வளர்த்துக்கணும், உங்கள் மேலே எனக்கு பிரேமம் வரணும். ஸோ தயவுசெய்து என்னை ஆசீர்வதிங்க, என்னை வந்து எப்படியாவது புனிதப்படுத்திடுங்க, என்னுடைய என்னை மனதை சுத்தப்படுத்துங்க. என் மனதில் அகங்காரம், கோபம், பொறாமைங்கிற குணம்லாம் இருக்குது. எனக்கு லாபம் எதிர்பார்க்குறேன், நான் பக்தி தொண்டு செய்யும்போது பேராசி இருக்குது, எனக்கு பௌதிக பற்றுதல் இருக்குது, பௌதிக விஷயங்கள் எனக்கு ரொம்ப மூழ்கி போயிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் தான் போகணும், உங்களை விட யாராலும் இதை செய்ய முடியாது, யாராலும் என்னை இந்த பௌதிக துன்பத்திலேருந்து காப்பாற்ற முடியாது. சம்சாரதாவா நல்லீட லோகா, இந்த பௌதிக உலகம் வந்து காட்டு தீ மாதிரி தானாக பற்றி எரியும். அது ரொம்ப நெருப்பு வந்து தாங்க, அந்த தகனம், அந்த 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 உஷ்ணம் வந்து நம்மளால் தாங்க முடியாது. அப்போ ஆன்மீக குரு வந்து நம்மளை அதுலேருந்து காப்பாற்றுறாரு. சம்சார கடல், பிறப்பு இறப்புங்கிற கடல்லேருந்து. சம்சாரதாவா நடிகளோகா பிராணாய காருண்ய கானகன பிராப்தச கல்யாண குணான வருஷம். தெய்வீகமான குணமுடைய அந்த ஆன்மீக குருவானவர் வந்து நம்மளை பிறப்பு இறப்புங்கிற அந்த தகிக்கக்கூடிய அந்த நெருப்பு ஜுவாலிருந்து காப்பாற்றுறாரு. இதான் ஆன்மீக குரு கருணை. கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணாவுடைய புனித நாமம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ராம ராம் ஹரே. இந்த புனித நாமம் என்ன பண்ணுது, சைதன்யமாவுக்கு சொல்றாரு, சேதோ தர்பண மார்ஜனம் பவ மகா தாவாகிரி நிர்வாபனம்.
நம்ம இதயத்தில் வந்து தாவாகினி நெருப்பு எரியுது, கொழுந்து விட்டு எரியுது. என்னது கனகா காமினி பிரதிஷ்டா, எனக்கு பேர் வேணும், புகழ் வேணும், செல்வம் வேணும், பெண்கள் வேணும், அழகான பெண்கள் வேணும், என்னை நிறைய பேர் புகழணும், என்னை நிறைய பேர் பின்பற்றணும், நான் வசதியாக வாழணும், இதெல்லாம் நெருப்பு தாவாகினி அப்படி எரியுது, கொழுந்து விட்டு அந்த ஆசைகள்லாம் பௌதிக ஆசைகள், பௌதிக பற்றுதல். இது எப்படி போகும்? சேதோதர்பண மாஜனம் பவமகா தாவாகினி ஸ்ரேய சைரவ சந்திரிகாபி தரணம். அந்த அந்த இது போகணும்னா, அந்த நெருப்பு போகணும்னா அங்கே குளிர்மையான சந்திரன் வரணும். சந்திரன் வந்தோடனே அந்த குளிர்ச்சினால நெருப்பு அணிஞ்சிடும். சந்திரிகாவை தரணும் வித்யாவதும் ஜீவ் ஆனந்தாம்புதி வர்த்தனம், சந்தோஷம் எப்படி கிடைக்கும்? பரம்பிரஜே தேசி கிருஷ்ண சங்கீர்த்தனம், கிருஷ்ணாவுடைய நாம சங்கீர்த்தனம், பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறது வந்து நம்ம ஹிருதயத்துக்கு பேரானந்தத்தை கொடுக்கும், ஆத்மாவுக்கு பேரானந்தத்தை கொடுக்கும். பேரானந்தங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடியது. இந்த பௌதிக உலகம் வந்து துச்சமான ஒரு அல்ப சந்தோஷத்தை தான் கொடுக்கும். உடலால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வந்து அல்பமானது, அல்ப சந்தோஷம், அது நிரந்தரம் இல்லை. அந்த சந்தோஷம் எப்பயும் நம்மக்கிட்ட தங்காது. இந்த ஜட உடலால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு இல்லையா, இந்த உடலால் கிடைக்கிறது, இந்த உலகத்தினால் கிடைக்கக்கூடிய இந்த ஜட பொருட்களால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வந்து எப்பவுமே தங்காது, அழியக்கூடியது, நிரந்தரம் இல்லாது. ஆனால் பகவானுடைய பக்தி தோழர்களுடைய ஹரே கிருஷ்ணா மந்திரத்தினால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வந்து எப்போவுமே நமக்கு அந்த அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். பேரானம் ஆனந்தாம்புதி வர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருதஸ்வாவம், எப்போவுமே அது நிரந்தரமாக பெருகிக்கிட்டே இருக்கும் அந்த சந்தோஷம். ஸோ அதனால் நம்ம வந்து கிருஷ்ணாவுடைய நாமங்களை தொடர்ந்து உச்சரிக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. அப்போ தான் இந்த குணங்கள் இதெல்லாம் விடுபடுவோம் நம்ம. கர்வம் இந்திரன் மாதிரி உள்ளவங்களுக்கே இருக்குது. இந்திரன் வந்து அவரும் பக்தர் தான், ஆனால் அவர் தூய்மையான பக்தர் இல்லை. பிரல்லாதர் மாதிரி, பிரல்லாத் மகாராஜ், அம்பரீஷ் மகாராஜ், பரீட்சித் மகாராஜ், துருவ மகாராஜ், இவங்க விதுரர், யுதிஷ்டர் மகாராஜ், பீஷ்மர், இவங்களை மாதிரி தூய்மையான பக்தர் இல்லை அவங்க. தேவர்கள் வந்து கலப்படமான பக்தர்கள், அவங்களுக்கு ஆசை இருக்குது சொர்க்கத்தை அனுபவிக்கணும், புலன்பு அனுபவிக்கணும், நிறைய பெண்களோடு நடனமாடணும். ஸோ அந்த மாதிரி என்ன இருக்கக்கூடாது, நம்ம தூய்மையான பக்தராகணும். கலப்படம் அசுத்தமான பக்தராக இருக்கக்கூடாது, தூய்மையான பக்தராக இருக்கணும். தூய்மையான பக்தராகன்னு என்னது, இந்த விஷயங்கள்லாம் விடுபடணும். பேராசை, பொறாமை, அகங்காரம், கர்வம், காமம், கோபம், கிருஷ்ணா அதை எச்சரிக்கிறார். நீங்கள் நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் கோபப்படக்கூடாது, பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு அமிர்தம் கிடைக்கும். அந்த மாதிரி நம்மளும் கிருஷ்ண பக்தி எவ்வளோ இடைஞ்சல்கள் வந்தாலும், பகவானுடைய பக்தி தொண்டு வந்து எவ்வளோ இடைஞ்சல்கள் வந்தாலும், எவ்வளோ தொந்தரவு வந்தாலும், அதை பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணிட்டே இருந்தால் நம்ம பகவானே பகவான் மேலே ஒரு தூய்மையான அன்பாடி. ஹரே கிருஷ்ணா. சில பிரபுபாதி